எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் ஒரு வெங்காய வடை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒரு மூணு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். கடலை மாவு அரிசி மாவு சேர்ந்தது. ஈக்குவேஷன் நான் சொல்கிறேன். கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாய் கொஞ்சம், சில்லி பவுடர் கொஞ்சம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், தேவைக்கு உப்பு. பாருங்க, இந்த வெங்காய வடை செய்யறதுக்கு இந்த வெங்காயத்தில் தான் இந்த மாவு பிசையணும். அதனால இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா அப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஊற்றாமல் அந்த கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து வச்சுருக்கேன். இது எவ்வளோன்னா உங்களுக்கு வந்து ஒரு நான் ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலை மாவு. அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா பாருங்கள் தண்ணி, இதுலேயே தண்ணி வருது. இப்போ நம்ம இதில் வந்து இந்த சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன் நான். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அரை கூட இல்லை, அது கால் தான், நுணுக்கி வச்சுருக்கேன். தட்டி உரலில் போட்டு தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகாய் அதுவும் ரெண்டு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் நான். தேவைக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, ரெண்டு பல்லு பூண்டு, சின்னதாக சின்ன பீஸ் இஞ்சி குடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், எல்லாம் டீஸ்பூன் தாங்க, டேபிள் ஸ்பூன் கிடையாது. உப்பும் போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம இதில் வந்து மாவு போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மாவு வந்து அப்படியே குட்டிடாதீங்க, நம்ம இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். வெங்காயத்தில் இந்த மிக்ஸில் வந்து மாவு வந்து அப்படியே கொட்டக்கூடாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம, இதுலேயே வந்து தண்ணி இருக்கும், அதுலேயே நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், அந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் காய வைக்கலாம். பாருங்கள், நான் எடுத்த மாவு அப்படியே இருக்குது, ஃபுல்லாக போடல நான். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்பூனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வடை எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஆயில் பேப்பர், இந்த மாதிரி ஆயில் பிளாஸ்டிக் ஆயில் பேப்பர் இருக்குது பாருங்கள், அதில் நல்லா எண்ணெய் தடவிருக்கேன் நான். அதில் வந்து நமக்கு சின்ன சின்னதாக தட்டினீங்கன்னா நல்லா வேகும் உள்ள. அதில் வச்சு இந்த மாதிரி நம்ம மசால் வடை தட்டுவோம் இல்லையா, இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு மீடியம், ரொம்ப தட்டையாகவும் இருக்கக்கூடாது. ஓட்டை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி மெதுவாக விடுங்க. இதில் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசால் வடை மாதிரியும் தட்டலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கேரளாவில் இந்த டீ கடையில் எல்லாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது ரொம்ப ஃபேமஸுங்க. இது பிளாக் டீக்கு வந்து இந்த மாதிரி வடை வந்து ரொம்ப ஃபேமஸ். வடையும் பண்ணுவாங்க, பொக்கோடாவும் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் நம்ம வீட்டில் வந்து ஒரு திடீர்னு ஒரு கெஸ்ட் எல்லாம் ஈவினிங் வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக, கொஞ்சம் வெங்காயமும் கடலமாவும் இருந்தால் போகும், ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுக்கிட்டே நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்துலாம் வந்தாங்கன்னா டீக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நான் கேஸ் நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன், எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க, இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா முறியிட்டோம், நல்லா வேகணும். இது நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகும் பார்த்தீங்களா, நல்ல கலர் இப்படி நல்லா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், அந்த கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் என்னுடைய கரெக்டாக பக்குவம். நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸுங்க, இது டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், இது நல்லா இந்த ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, கரெக்ட் பக்குவோம், நம்ம எடுத்துடலாம். இது நல்லா முறமுறன்னு வந்திருக்கு, இதுக்கு மேலே வந்து வேக விடக்கூடாது, கரெக்டு பக்குவோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். வடை கிள்ளை தட்டி போட முடியலன்னா இந்த மாதிரி பொக்கோடா மாதிரி இந்த மாதிரி கிள்ளி போடலாம். நம்ம இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டால் பொக்கோடா மாதிரி வரும், பொகடா வெங்காய பொகடாவில் அதுவும் பண்ணலாம். நம்ம நல்லா முறமுறான்னு வரும், இந்த மாதிரி கிள்ளி போடலாம். இதே மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஓவர் ஹீட் ஆகிடுச்சின்னா ஸ்லோ பண்ணிவிடுங்க, ஹீட் ரொம்ப கம்மியாகிடுச்சின்னா மீடியமாக வச்சு நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கலாம். பாருங்கள், சுவையான ஈஸியான வெங்காய வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சுவையாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.